டேய் கல்லோட்டே, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்த் ஆயிரும் போல் இருக்க. ஏன் அபசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இருக்கு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார், சாப்பிட வாங்க சார். யோ கான்ஸ்டபிள், போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டு இருப்பீங்க. உங்களை வேலையோடு தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யாரு தான் பண்றது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யாரு யாரை பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்றா? பின்னாடி விலங்க போட்டு போன எப்படி சப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கழட்டி விட்டா செவரேரி குச்சி ஓடுறதுக்கு? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பா, சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. சீக்கிரம் டிஎஸ்பியா ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு எத்தனோ பேரை காலை புடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜம். ப்ரொமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கல, விளையாட்டு தலைமை போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறது? ஆமா. என்னடா சொல்ற? என் பேக்கெட்ல இருந்து கலர் நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்க வந்து அக்யூஸ்ட். டேய் இந்த பிளாட்ல என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை போன குறான். பக்கத்துல வந்து அனுப்பிச்சிருவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே. ஓ வேற டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கல்ல நோட்டு எது எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முத நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா குடுக்கறேன்டா? அந்த செல்போன் மட்டும் குடுத்துறா. எவ்வளவு பணம் வேணாலும் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ். எனக்கு பணம் தேவை, ஆனா நல்ல நோட்டு இல்ல. எங்கிட்ட இருந்து புடுங்கினீல அந்த கலர். ஏண்டா இந்த கேஸ் வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரோமோஷன் ஆகலாம்னு பார்த்தா? சரி வராது. நான் இன்ஸ்பெக்டரா, இருக்கிற வேலைக்கு ஒல வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது? அப்புறம் பாஸ் புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரிகார்டர் வாய்ஸோ செல்போன் போட்டோவோ கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல, நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டகன்னியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா, எழுதி போட்டது அப்படியே நடக்குமா? நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. என்னால முடியாது.
எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு எல்லாரும் எல்லாம் தெரியும் கத்தத்தை கண்டிப்பா பண்ணு ஐயோ என் காலை இந்த ஆத்தா உன் ப்ராப்பர்ட்டி ஆத்தாக்கு பயமா இருக்கடா வராருடா ஆத்தா அதான் கோயில்கிட்ட நிலத்தை கொடுத்துட்டமே ஒன்ஸ் மோர் வந்திருக்கே உனக்கு என்னத்தா வேணும் முன்னாடி எனக்கு வாழ்க்கை குடி வந்துட்டு இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க அது 15ஆம் தேதி என்னங்க 15ஆம் தேதி நான் இப்பவே வரேங்க நம்ம ஒண்ணா வாழலாம் அந்தால நம்பாத அவன் உலக மகா நடிகை அங்க பாரு வாயில அன்பு கண்ணுல அல்வா கண்ணு கண்ணு ஆத்தா சொல்றத கேளு இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும் சொல்லுவியா என்னடா இந்த இடத்துல கோயில் கட்டலாமா ஆமா ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா நீ நல்லா இருப்ப கேட்டுக்கங்க கேட்டுக்கங்க அவரே குடி இருப்ப ஐயோ ஆத்தா மனைவி கூட போய் குளிப்பாட்டுங்க போ போங்க உங்க வீட்டை இப்ப கோயிலுக்கு குடுக்கலன்னு வைங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் உங்க அம்மன் சார் ஐடியா வச்ச உங்க வீட்டை காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா என்ன அதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு எனக்கு 10 பைசா கூட செலவு இல்ல ஏன் பட்டாசு ஃபேக்டரி புஸ்வான் ஆகாது ஏன்னா அதுல முதல்ல தயாரிச்ச வெட்டி லட்சுமி வெட்டி மா